الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. وقد قال الله تعالى في كلامه اللذيذ: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: تحروا ليلة القدر في الأشهر الأواخر من رمضان. متفق عليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. சிறப்பான சங்கியான ரமலானுடைய நோன்பை பிடித்தவர்களாக சங்கியான ஜும்மாவுக்கு கடமை அளித்திருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ், எம்மை பரிபாலிக்கின்றவன் அல்லாஹ், எமது சகல விடயங்களையும் அவதானிக்கின்றவன் அந்த அல்லாஹுவை பயந்து தக்குவா உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தையும் நசீகத்தையும் செய்து கொள்கிறேன். நெண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமலானை எமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடங்களில் எம்மோடு சேர்ந்து நோன்பு பிடித்த தரமை தொழிலில் ஈடுபட்ட குர்ஆன் ஓதிய சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்த பெருநாளையும் சந்தோஷமாக கொண்டாடிய எத்தனையோ அன்புக்குரிய சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் இந்த வருடம் அந்த ரமலானை அவர்களுக்கு கொண்டாட முடியாமல், ரமலானை அடைய முடியாமல் அவர்கள் கபராளிகளாக மாறிவிட்டார்கள். கபருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சிலர்கள் ஆரோக்கியமற்று நோயாளிகளாக வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் ஒதுங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அன்புக்குரியவர்களே, அடுத்த வருஷங்கள் நாம் தொடர்ந்து பூமிக்கு மேலால் வாழ்வோமா அல்லது கபராளிகளுடைய பட்டியலில் போய் சேர்ந்து விடுவோமா அல்லது ஆரோக்கியமற்றவர்களாக நோயாளிகளாக நோன்பு பிடிக்க முடியாமல் பள்ளிவாசலுக்கு சமூகம் அளிக்க முடியாமல் ஆஸ்பத்திரியிலேயும் வீடுகளிலேயும் நோயாளிகளாக ஒதுங்க வேண்டிய நிலைமை எமக்கு ஏற்பட்டு விடுமா என்று யாராலும் சொல்ல முடியாது. காற்றுள்ள போதை தூட்டிக்கொள் என்ற முதுமொழிக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை முடியுமான அளவு, மேக்சிமம் எந்த அளவு பிரயோசனப்படுத்த முடியுமோ அந்த அளவு பிரயோசனப்படுத்தி அல்லாஹுடைய அருளை வாரி வாரி பெற்றுக்கொள்வதுதான் புத்திசாலிகளுக்குரிய அடையாளம். எனவே அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய இந்த பெருமதியான இந்த பகுதியை நல்ல முறையில் பிரயோசனப்படுத்திக் கொள்ளவும், அடுத்தடுத்த வருஷங்களில் ரமலான்களை அடைந்து அதிகமாக நல்லமல்கள் செய்து கொள்ளவும் வல்லவன் அல்லாஹ் எம்முடைய ஆயுளை நீடித்து நல்ல ஆரோக்கியத்தையும் தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, நாம் முன்னோக்கி கொண்டிருக்கின்ற இன்னும் சில மணித்தியாலங்களில் அடையப்போகின்ற ரமலானுலேயும் இரண்டு பகுதிகளை கழித்துவிட்டு மூன்றாம் பகுதிக்கு காலடி அடித்து வைக்கப் போகின்றோம். முதலாவது பகுதியிலே அல்லாஹு மர்ஹம்னா ரஹ்மத்துக்கே அர்ஹமர் ரஹீமீன் என்றோம், அல்லாஹுடைய அருளை வேண்டி நின்றோம். அடுத்த பகுதியிலே அல்லாஹு மஃபுர்லனா துனூபனா ஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், ரப்பே எம்முடைய பாவங்களை மன்னித்து உன்னை உன்னுடைய அருளை நாடி நிற்கிறோம் என்று அவனிடத்திலே அறிஞ்சினோம். மூன்றாவது பகுதி பெருமதியான பகுதி, விசேஷத்திலும் மிக விசேஷமான பகுதி
எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் ஆகிவிட்டால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரி ரவாஹ் முஸ்லிம். முஸ்லிமுடைய ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதியிலே எடுக்கக்கூடிய முயற்சிகள், செய்யக்கூடிய அமல்கள் வேற எந்த ஒரு காலத்திலும் வேற எந்த பகுதியிலும் செய்யாத முயற்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், முயற்சி செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், இதா தஹல் அல் அஸர் சத்த மின்ஸாரஹு அஹ்யா லைலஹு ஐக்கல் அஹ்லஹு. முத்தஃபகுன் அலைஹி. கடைசி பகுதி எட்டிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டி இறுக்கி கட்டிக் கொள்வார்கள், குடும்பத்தார்களை அந்த இரவை ஹயாத்தாக்குவார்கள், உயிர்ப்பிப்பார்கள், அந்த இரவிலே அமலில் அதிகமாக ஈடுபடுவார்கள். ஐக்கல் அஹ்லஹு, குடும்பத்தார்கள் எழுப்பாற்றுவார்கள், ஆயிஷா எழும்புங்கள் கடைசி பகுதியை எதிர்பார்த்து அமலில் ஈடுபடுங்கள் என்று குடும்பத்தார்கள் அலட்டி எழுப்புவார்கள். இப்படியெல்லாம் ஏராளமான ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே வரக்கூடிய பகுதி இருந்த இரண்டு பகுதிகளும் சிறப்பாக இருந்தாலும் சரி, இந்த கடைசி பகுதி மிகவும் மிகவும் பிரயோசனத்துக்குரிய என்ற காரணத்தினாலே தான் எந்த ஒரு பகுதியிலேயும் முயற்சி செய்யாத அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பகுதியிலே முயற்சி செய்வார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, என்ன அவ்வளவு கடைசி பகுதியிலே விசேஷமாக இருந்து கொண்டிருக்கின்றது, அதைத்தான் நாங்கள் உற்று நோக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதன் காரணமாகத்தான் காலை ஹசூருல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரல் அவாஹிர் கடைசி பகுதியிலே ஏத்திக்காமலே உட்கார்ந்து விடுவார்கள். என்ன காரணம்? அன்புக்குரியவர்களே, அந்த பகுதியிலே தான் இந்த ரமலானிலே ஏராளமான விசேஷங்கள் இருந்தாலும், ரமலான் குர்ஆனுடைய மாதம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அடக்கப்பட்ட மாதம், சதகாவுடைய மாதம், அடியார்களுடைய பாவங்களை சுட்டு கரிக்கக்கூடிய மாதம், ரமலானுடைய மாதம் செய்யக்கூடிய அமல்களுக்கு இரட்டிப்பான கூலிகள் வழங்கப்படக்கூடிய மாதம், இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் முழு ரமலானுக்கும் இருந்தாலும் கூட இந்த கடைசி பகுதியிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய பெரிய சிறப்புகளில் ஒன்றுதான் கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்கள் அமல் செய்வதை விட ஒரு சிறந்த இரவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். அந்த இரவிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆயிரம் மாதங்கள் செய்த அமல் செய்த கூலியை அல்லாஹ் பட்டோலியிலே பதிவு செய்கிறார். எனவே இவ்வாறான ஒரு பெரிய சிறப்பை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், அங்கே தனஸ்ஸலுல் மலாயிகா வர் ரூஹ், மலாயிகாமார்கள் இறங்குகின்றார்கள். அடுத்த சிறப்பு தான் பூமிக்கு எல்லா மலக்குகளும் இரண்டு கொடி அல்லது மூன்று கொடிகள், ஒரு கொடியை கௌபத்துல்லாவிலே நட்டப்படும், இன்னொரு கொடியை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நட்டப்படும், மஸ்ஜிதுல் அதாவது நபவியிலே நட்டப்படும். அடுத்த கொடியை எடுத்துக்கொண்டு ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, ஒரு ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட பூமிக்கு இறங்கக்கூடிய தினமென்றால் கடைசி பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. கடைசி பகுதியிலே இறங்கி மலக்குகளுடைய ஒரு கூட்டம் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகின்றார்கள், ஒவ்வொரு வீடுகளுக்கும் நுழைகின்றார்கள், நுழைந்து அங்கே முசாபா செய்கின்றார்கள். இப்படியான ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் அந்த கடைசி பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே கடைசி பகுதியிலே லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை, சிறந்த ஒரு சிறப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்து அந்த இரவிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஆயிரம் மாதங்கள் அமல் செய்த கூலி பதிவு செய்யப்பட்டுவது மட்டுமல்ல, மலாய்க்காமார்கள் சிறந்த மலக்கு, மலக்குகளுக்கெல்லாம் தலைவர், வானலோக தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத் கத்ரிலே வர் ரூஹ் என்று சொல்லி காட்டுகிறார்.
முஃபஸ்ஸிரீன்கள் ரூஹ் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட இந்த பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் இந்த கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை அறியாத மக்கள் எத்தனையோ பாவங்களில் ஈடுபட்டு அந்த இரவை கூட நாசப்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே அந்த இரம்பிலே எங்கெங்கெல்லாம் நாய்கள் வளர்க்கப்படுகின்றதோ, எங்கெங்கெல்லாம் மதுபோதையோடு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தாய் தகப்பர்களை வெறுத்து இருக்கின்றார்களோ, இப்படியானவர்களுடன் அவர்கள் யாரும் முசாபா செய்ய மாட்டார்கள், அந்த வீடுகளுக்கு நுழைய மாட்டார்கள். மற்ற அனைத்து மோமினான நல்லடியார்களுடைய வீடுகளுக்கு நுழைவார்கள், அவர்களுடன் முசாபா செய்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான மிகப்பெரிய சிறப்பு அந்த கடைசி பகுதியிலே இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்தி அந்த இரவிலே முடியுமானாலோ கடைசி பகுதியை நாங்கள் நல்ல முறையிலே கழிக்க வேண்டும். அதனாலேதான் எங்களுடைய வழிகாட்டி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பகுதியை ஏத்திக்காமலே கழித்து விடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இந்த கடைசி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு தான் இத்தக்கும் மின நார். இத்தக்கும் மின நார், நரக விடுதலை கிடைக்கிறது. நரகத்திலிருந்து விடுதலை செய்து சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற பகுதி தான் கடைசி பகுதி. விசேஷமாக அன்புக்குரியவர்களே, இதை ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும், புரிய வேண்டும். அப்துல்லா உந்துலூசி ஒரு பெரிய மகான், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை பாடமாக்கியவர், குர்ஆனை பாடமாக்கியவர், ஒரு பெரிய உஸ்தாது. ஒரு பிரயாணத்திலே கடைசியிலே அவருடைய ஒரு பண்டி மேய்ச்சக்கூடியவராக ஒரு பெண்ணை கண்டு ஆசைப்படுகிறார். கடைசியாக பண்டி மேய்ச்சக்கூடியவராக மாறி கடைசியாக அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறிவிட்டால் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற அந்த வசனம் மாத்திரம்தான் உள்ளத்திலே நிற்கிறது. மற்ற அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றார். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு ஆகிவிடுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ஒன்று ரெண்டல்ல, பல சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. பல்கம் இப்னு பாகூரா குர்ஆனிலே வரக்கூடிய சம்பவம், பெரிய மகான், பெரிய வழி, கையேந்தினால் துவாக்கள் கபூல் செய்யப்படும். இப்படியான மகான் கடைசி முடிவு மசலுகு கமசலில் கல் நாய் சாகிறது போல செத்து போக வேண்டிய ஒரு பயங்கரமான முடிவு, கடைசி முடிவு ஆகிவிடுகின்றது. குஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி யுத்தத்திலே மும்முரமாக வெட்டி கொண்டு போகிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் நரகவாதி என்று. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. கொஞ்சத்திலே பார்க்கிறார், அவளே தன்னுடைய வாளினாலே வெட்டி கொண்டு அவளுடைய முடிவை மோசமாக்கிக் கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்துல்லா உந்துலூசியாக இருக்கலாம், பல்கம் இப்னு பாகூராவாக இருக்கலாம், இந்த குஸ்மான் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியாக இருக்கலாம், இது போன்ற பலர்கள் அந்த காலத்திலே நிலைமைகள் முடித்துக் கொண்டது மட்டுமல்ல, இன்றைய காலத்திலே கூட சிலர்கள் குடும்ப பிரச்சனை, வியாபாரத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக தற்கொலையிலே முடிவு செய்து கொள்கின்றார்கள். நஞ்சுகளை சாப்பிட்டு அல்லது தன்னை தூக்கிலே போட்டுக்கொண்டு மோசமான முடிவுகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். சில பெண்கள் கூட புல் பர்தாவோடு, முழுமையான பர்தாவோடு, தக்வாவோடு வாழ்ந்தவர்கள், அவர்கள் குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அங்கே தன்னை உயிரை அப்படியே அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள், தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இந்த நிலைமையை சமூக மட்டத்திலே பார்க்கிறோம். எங்களுடைய முடிவு கடைசியிலே என்ன நடக்கும் என்பதை எங்களால் சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். தற்கொலைக்கு தீர்ப்பு பயங்கரமான நரகம்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர்காலத்திலே எம்முடைய நிலைமை என்னவாகும்? நோய்கள் கூடி தாங்க முடியாமல் சிலர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டு தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனைகள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். கடைசி முடிவு பயங்கரமாகின்றது. எங்களுடைய முடிவுகள் என்னவாகும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
இந்த சங்கியான ரமலானிலே இந்த கடைசி பகுதியிலே நாம் இரவுகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக தொழுகையிலும் குர்ஆன் திக்ருகளிலும் திலாவத்திலும் இஸ்திக்பாரிலும் தௌபாவிலும் அழுகையிலும் தஹஜ்ஜத்திலும் கியாமுல்லைல் போன்ற அமல்களில் ஈடுபட்டு ரப்பே நாயனே நீ இந்த பகுதிகளிலே நரகத்திலிருந்து உரிமையிட்டு சொர்க்கவாதியாக டிக்கெட் கொடுக்கக்கூடிய பகுதி அல்லா, எந்த அடியானையும் வெளியினமானவனையும் என்ன போன்ற பாவியையும் யாழ்லா உண்ட சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக சேர்த்துக் கொள்வியாள்லா. ரப்பே நீ இந்த பகுதியை கடைசி பகுதியிலே நீ யாரையெல்லாம் நரகத்திலிருந்து உரிமையிட்டு சொர்க்கத்துக்கு தெரிவு செய்தாயோ அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளு ரப்பே என்று கெஞ்சி அழும் பொழுது, அல்லாஹிடத்திலே பிரலாயப்படும் பொழுது, கைசேதப்பட்டு கேட்கின்ற பொழுது, எங்கட ரப்பு அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ளவன், அந்த இரக்கமுள்ள ரப்பு எம்மை கைவிட மாட்டான், எம்முடைய அழுகை, எம்முடைய சதக்கா, எம்முடைய தொழுகை, எம்முடைய எத்திகாம், எம்முடைய அமல்கள் நிச்சயமாக அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படக்கூடிய நரகத்திலிருந்து உரிமையிட்டு சொர்க்கத்துக்கு தெரிவு செய்யக்கூடிய கூட்டத்திலே லட்சோ லட்சம் நபர்களை தெரிவு செய்கிறார். அந்த கூட்டத்தில் இந்த பாவிகளையும் அல்லா நிச்சயமாக எம்முடைய அழுகையும் தொழுகையும் கவலையும் பிக்கரும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வான். எனவே அப்படியான சிறப்பு அடங்கிய பகுதிதான் இந்த கடைசி பகுதி. நரகத்திலிருந்து உரிமையிட்டு இத்தக்கும் என நான் நரகத்திலிருந்து உரிமையிட்டு சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்படக்கூடிய பகுதி இந்த கடைசி பகுதி. அன்புக்குரியவர்களே, அதனால நாம் ஒவ்வொருவரும் இந்த சிறப்பான பகுதியை, ஒருவருக்கு இந்த கடைசி பகுதியை நீங்கள் ஏற்றிக்காமல் இருக்க வேண்டும், குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும், அதிகமாக அமல்ல இடுபட வேண்டும் என்று 500,000 ரூபாய் பணம் தருகிறோம் என்று சொல்லியிருந்தால், அல்லது இத்தனை தீனா 1,000 தீனா தருகிறோம் என்று சொல்லியிருந்தால், என்ன வேலை வெட்டிகள் இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த கடைசி பகுதியை அந்த தீனாருக்கு, அந்த ரூபாய்க்கு, அந்த பவுனுக்கு, அந்த டொலருக்கு நாம் எம்மை விட்டு கொடுத்து எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டு பள்ளியிலே உட்கார்ந்து விடுவோம். அப்படியாக இருந்தால் அது டொலராக இருக்கலாம், தீனாராக இருக்கலாம், ரியாலாக இருக்கலாம், நானே நாட்டு பணமாக இருக்கலாம், நாய் போட்டால் நாயும் கூட சாப்பிட மாட்டாது. அன்புக்குரியவர்களே, அந்த பணம் அல்ல, கோடி அல்ல, கோடி கோடி தீனார் கிடைப்பதை விட ஆக பெருமதியான ஒன்றுதான் அந்த கடைசி பகுதியுடைய நன்மைகள். எப்ப வரும், எப்ப விளங்க வரும் என்று சொல்லியிருந்தால், சூரத்துல் முனாஃபிக்குல கடைசி பகுதியிலே படச்சரம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கடைசி நேரத்தில் கன்றண்டு நிலையில் இருக்கும் உயர பார்த்து கொண்டிருக்கும் இந்த கட்டத்திலே அவனுக்கு அனைத்து பட்டோலைகளையும் விரித்து காட்டப்படும், போற இடம் காட்டப்படும். இப்பதான் ஒரு மனிதன் தன்னுடைய நிலைமையை விளங்குகிறான், அமல் ஒன்றும் செய்யல, அழிஞ்சி போற கேவலமான காரூனுக்கும் நம்ரூதுக்கு சொந்தமான இந்த துனியாவுடைய ஊத்த குப்பையை தேடுறதில்ல, என்ன வாழ்நாள கழிச்சிட்டேனே, எல்லாம் விட்டுட்டு தானே போறேன், அங்க எடுத்துட்டு போறது கொண்டும் இல்லையே, எந்த கவலை ஏக்கம் அந்த கட்டத்தில் தான் வரும். இப்பதான் படச்சரம்பு அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிக்குடைய கடைசி வசனத்தில் சொல்லி காட்டுறான், இப்பதான் அடியான் வழங்குவான், கெஞ்சுவான், கதறுவான், ரப்பி நாயனே லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் பிற்படுத்திய அல்லாஹ் அமல் செஞ்சிட்டு வாரேன், இபாதத்தை செஞ்சிட்டு வாரேன் என்று கடைசி கட்டத்தில் அதான் வழங்க வருவான். அலிலலி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அன்னாசு நியாமுன் ஃபைதா மா தந்தபஹு, மனிதர்கள் உலகத்தில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, கொத்துபாவுக்கு வந்தாலும் பயானுக்கு வந்தாலும் எதுக்கு வந்தாலும் தூக்கம் தான், மனிதன் எங்கெங்கேயோ சிந்தனை இருக்கிறான். இப்பொழுது கூட நான் பயான் செய்கிறேன், எத்தனையோ பேர்களுக்கு எங்கெங்கேயோ சிந்தனை இருந்து கொண்டிருக்கும். சைத்தான் அப்படித்தான், நல்லதை கேட்க விட மாட்டான், கடை திறந்துதா மூடுதா, எத்தனை மணிக்கு பயான் முடிப்பாரு, இன்னும் என்ன வேலைக்குது, இந்த எங்கெங்கேயோ சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அன்னாசு நியாமுன், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, எப்ப மௌத்து வருமோ அப்ப விழிப்படைவார்கள், விழிப்படைஞ்சி கடைசி கட்டத்தில் விழிப்படைஞ்சி என்ற பிரயோசனம் இல்ல, அதற்கு முந்தி விழிப்படைவோம், அதற்கு முந்தி உணர்வோம், அதற்கு முந்தி விளங்குவோம், விளங்கி நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய அமல் என்னைக்குது. உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கத்துக்கு போகும் பொழுது, ஹாசிபு அம்புசக்கும் கபுல் அன்பு ஹாசபு, உங்களோட நஃப்ஸை நீங்க விசாரிச்சு கொள்ளுங்க,
உங்களோட ரூஹ் இதோட போயிட்டு சொன்னா என்ன நடக்கும்? தஸ்வது மின தக்வா ஃபின்னக லா தத்ரி இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ர். அதிகமாக அமல் செஞ்சு கொள்வோம், தக்வாவை தேடிக்கொள்வோம், நல்ல நல்ல விடுபட்டுக் கொள்ளுவோம். காலை இரவுக்கு தூக்கத்துக்கு போனால் காலையில எழும்புவோமா இல்லையா என்று எந்த நிச்சயமும் இல்லை. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் விழிப்போடு இருந்து, உணர்வோடு இருந்து, உற்சாகத்தோடு இருந்து அன்புக்குரியவர்களே அமல்கள் செய்து கொள்வோம் என்றால் கடைசி முடிவு வருவதற்கு முந்தி, சக்கராத்து வருவதற்கு முந்தி, எமக்கு நியமிக்கப்பட்ட நேரம் வருவதற்கு முந்தி எங்கட பட்டோலைகளை நிரப்பிக் கொள்வோம் என்றால் இதுதான் புத்திசாலிகளுக்கு அடையாளம். அதற்குத்தான் அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். இதோ கடைசி பகுதியை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் மனுத்தியாளங்களில் அந்த கடைசி பகுதி அடைந்துருவோம். ஆக சிறப்புக்குரிய பகுதிதான் கடைசி பகுதி. அந்த பகுதியில நாம் ஒதுக்கி நேரத்தை காலத்தை ஒதுக்கி வியாபாரமா எங்களோட தொழில்களா இவைகளுக்கு அன்றாடம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றாலும் அவைகளுக்கு கொடுப்பதோட கூடுதலான நேரத்தை இந்த ரமலான்ல கடைசி பகுதிக்கு, கடைசி இரவை உயிர்ப்பிப்பதில ஹயாத்தாக்குவதில நாம் கூடுதலான நேரத்தை கொடுத்து அதிகமாக நல்ல முறையில தொழுகைகளை சரியாக பொழுது, இரவு நேரத்தை தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சி குர்ஆனிலும் திக்ரிலும் தௌபாவிலும் இஸ்திக்பாரிலும் அழுகையிலும் கடைசி கியாமுல்லைலும் அழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவதிலும் நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த பலவீனமான அடியார்களையும் பொருந்தி அந்த நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வான் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே கடைசி சக்கராத்து வாரதுக்கு முன்னால எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். எந்த நேரத்தில், எந்த செகண்ட்ல, எந்த நிமிஷத்துல, எந்த இடத்துல, எந்த ஊழில எமக்கு கடைசி முடிவு ஏற்படும் என்று சொல்ல முடியாது. அந்த முடிவு வந்துட்டால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. யுத்ரிக்கும் குந்தும் செய்யதா, கட்டப்பட்ட இரும்பினால் கட்டப்பட்ட கோபுரத்துக்குள்ள இருந்தாலும் உங்களை மௌத்து அடங்கி ஆகும் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே அந்த அடிப்படையில நாம் ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாக கொள்ள வேண்டும். அதற்குத்தான் படச்சரம்பு அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு இறக்கம் உள்ளவன். சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களை பிரயோசனத்தை படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலிகளுக்குரிய அடையாளம். அல் கைஸ் மந்தான நஃப்ஸஹு அமிலரிமா பதல் மௌத். புத்திசாலிகளுக்கெல்லாம் பெரிய புத்திசாலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவன் தனிமைப்பட போகிறான், தனிமையில கபூர்ல வாழ போறோம், அந்த தனிமையான இடத்துக்கு யாரு தன்னை தங்கறியும் செய்து கொள்வார்களோ அவர்கள் தான் உண்மையான புத்திசாலி என்று புத்திசாலிகளுக்கெல்லாம் பெரிய புத்திசாலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில நாம் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் கடைசி பகுதியை தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் இந்த அல்லாஹ்வு சிறப்புன்னு சொன்னால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரகத்தி இன்னா குன்னா முன்ஸிரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, கடைசி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்தான் லைலத்துல் கத்ருடைய இரவேல தான். அது எந்த இரவு என்று இரண்டு பேர்கள் சண்டை பிடித்த காரணத்தினால் அல்லாஹ் மறைச்சிட்டான். அதை இரவு அறிவிக்க வந்த மலக்குகள் ரெண்டு பேரும் சண்டையிட்டார்கள். அதனாலதான் உம்மத்தில கோபிச்சு கொள்றது, சண்டை பிடிக்கிறது, இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் ஆகுமானதல்ல. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் எமக்கு இஸ்லாம் அழகாக சொல்லி தருகின்றது. இன்று ஒவ்வொரு கூட்டமாக, ஜமாத்துகளாக, அமைப்புகளாக பிரிந்து ஒவ்வொருத்தரும் உம்மத்து பிரிந்து விட்டோம். அதனால இது இஸ்லாத்தில் நல்லதல்ல. நாங்கள் எந்த அமைப்புகள் இருந்தாலும் ஒற்றுமையோடு உள்ளங்களால் ஒருவருக்கொருவர் துவா செய்து கொண்டு விட்டு கொடுத்து அன்பாக இரக்கமாக ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிக் கொண்டு அன்புக்குரியவர்களே நடப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. இதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது. சொர்க்கம் அல்லாஹ் கையில் இருக்குது. யாருக்கு சொர்க்கம் என்றது அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வாடும் பொழுது ஒருத்தர் ஏசி பேசி குறை கண்டு மற்றவர்களை தூசித்து ஏசி நடக்காம அன்பாக இரக்கமாக சலாம் சொல்லிக் கொண்டு ஒருத்தரத்தரை விட்டு கொடுப்போட ஒருத்தரத்தரை மன்னிச்சு கொண்டு வாழ்வதுதான் இஸ்லாம் விரும்புகின்றது. அந்த அடிப்படையில ரெண்டு பேரும் சண்டையிட்ட காரணத்தினால
லைலத்துல் கத்ர அல்லாஹ் மறைச்சிட்டான். எனவே லைலத்துல் கத்ர் என்றதே கடைசி பகுதியில மறைச்சு வச்சிருக்கிறான். சில உலமாக்களுடைய கருத்து ஒத்தப்படல வரும் என்று, சிலர்கள் இல்ல கடைசி பகுதியில எந்த இரவிலையும் வரலாம் என்றும், இப்படி பல கருத்துகள் இருந்தால் அதனால் தான் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் கடைசி பகுதி இத்திகாபில் இருந்து அந்த பகுதியை அடைவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள், எமக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில அந்த லைலத்துல் கத்ருடைய இரவலதான் அனைத்து விஷயங்களும் பிரிக்கப்படுகிறது. பட்ஜெட் நடக்குது, வரவு செலவு திட்டம் நடக்குது. அன்புக்குரியவர்களே, அந்த இரவலதான் அடுத்த வருஷத்துக்குரிய அனைத்தும் மலக்குகளிடத்துல ஒப்படைக்கப்படுகிறது. எவ்வளவு சாப்பாடு, யாரு மௌத்தாகுவாரு, என்ன அச்சிரன் ஏற்படும், யாரு கல்யாணம் முடிப்பார்கள், இப்படி அனைத்து விஷயங்களும் அந்தந்த வருஷத்துல நடைபெறக்கூடிய அத்தனை வரவு செலவு திட்டம் பட்ஜெட் என்று சொல்லக்கூடியது, அத்தனை அம்முடியங்களும் மலக்குகளிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடியதும் அந்த இரவில்தான். இருக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு மோசமான முடிவுகள் வர இருந்தாலும் கூட அந்த முடிவுகள் மாற்றப்பட்டு அந்த வருடம் நல்லதாக அமைவதற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்தொரு சிறப்பு தான், அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு ஏதும் ஆபத்துகள், முசீபத்துகள், சோதனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வர இருந்தால் கூட எங்கட அழுகையும், எங்கட தௌபாவும், எங்கட குர்ஆனும், எங்கட சதக்காவும், எங்கட இஸ்திகாரும் அல்லாஹ்விடத்தில் நிலைமைகளை மாற்றி தருவதற்கு காரணமாக இருக்கும் என்பது இந்த கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக ஏகப்பட்ட சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட பகுதிதான் கடைசி பகுதி. நாம் நினைக்கிற மாதிரி அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ருடைய இரவையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் அன்று செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் மாதங்களை விட, ஆயிரம் மாதங்கள் அமல் செய்வதை விட ஆக சிறப்பான கூலிகளை பட்டோலையிலே பதிவு செய்யப்படுகிறது. எங்கட வாழ்ந்தால் கூட உம்மத்தி மாபைன சித்தி நிலா சபையின், என்னுடைய உம்மத்துடைய வாழ்நாள் காலம் 60-70 வருஷம் என்றான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 60-70 இடப்பட்ட காலம்தான், 1-2 கூடினது இருக்கும், இல்லை என்றால் 60-70. அந்த 60-70 வருஷம் அமல் செய்தாலும் கூட அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பாக்கியத்தை அடைஞ்சு கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, அப்படியான ஒரு பெரிய பாக்கியம் தான் 84 வருஷமும் சொச்ச காலம் அமல் செஞ்ச கூடிய ஒரே நைட்ல, ஒரே இரவில எங்கட பட்டோலையில பதிவு செய்யப்பட கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்றா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில லைலத்துல் கத்ருடைய பாக்கியம், மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட இறங்குகிறார்கள், அனைவருடைய முசாபா செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் அந்த கடைசி பகுதியிலே தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, வரவு செலவு என்று சொன்னேன், அந்த இரவில எங்களுடைய அடுத்த வருஷத்துக்குரிய அனைத்து விடயங்களும் மலக்குகளிடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய விடயம் நாம் அமல்ல, இபாதத்துல, துஆல, இஸ்திகபார்ல, சதகாக்கள் இருப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அப்படியான மோசமான நிலைமைகள் வர இருந்தாலும் அவைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்ததாக நரக விடுதலை கிடைக்கக்கூடியது. அல்லாஹு தஆலா லட்சோப லட்சம் நபர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். இந்த கட்டத்திலே எனக்கும் உங்களுக்கும் தெரியாது ஏந்த முடிவு என்னாக போகுது. இதைத்தான் முன்னைய சம்பவங்களை சொல்லி காட்டினேன். அந்த குசுமான் உடைய சம்பவம், அந்த அப்துல்லா உந்துலூசுடைய சம்பவம், அந்த பல்வன் பாகுராவுடைய சம்பவம், பெரும் மகான்களுக்கு இந்த நிலமண்டா என்ன, உங்களை போல பாவிகளுடைய நிலம் என்ன, அப்படியான மோசமான நிலைமைகள் பட்டோலையில் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த அழுகையும் துவாவும் திக்ரும் இந்த குர்ஆன் திலாவத்தும் சதக்காவும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கருணைய, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தந்து மோசமான நிலைமைகளை விட்டும் பாதுகாத்து அந்த சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கப்படக்கூடிய லட்சோப நபர்களிலும் அல்லாஹ் ஒருவனாக எம்மை நிச்சயமாக சேர்த்துக் கொள்வான். எனவே இப்படியான சிறப்புகள்
அன்புக்குரியவர்களே, கிடைக்கப்பெறக்கூடிய அந்த நாள் தான் அந்த தினங்கள் கடைசி பகுதியுடைய தினம். அதனால் அன்புக்குரியவர்களே, கடைசி பகுதியை இன்னும் சில மணித்தியாலங்களில் அடைந்து விடுவோம். அடையக்கூடிய பகுதியை நாம் முடியுமா அளவு நல்ல வழிகளில் ஈடுபடுவதற்கு இப்பமே ஆயத்தமாகுவோம். என்னென்ன வேலைகளுக்கிறோ கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு ரமலானுடைய இரண்டு பகுதிகளையும் சிலர்கள் நல்லதாக நல்ல முறையிலே கழித்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லா, நான் 5 குர்ஆன் ஓதி முடிச்சிட்டேன், 10 குர்ஆன் ஓதி முடிச்சிட்டேன், அல்ஹம்துலில்லா நிறைய சதக்கா செஞ்சிட்டேன், ஜகாத்துல சரியாக நிறைவேற்றிட்டேன், நிறைய அழுது இருக்கிறேன், இஸ்திஃபார் செஞ்சிருக்கிறேன், ஒரு இமாம் ஜமாத்தும் விட இல்ல, தஹஜ்ஜத்தை விட இல்ல, அல்ஹம்துலில்லா என்ற ரெண்டு பகுதியையும் நல்ல முறையில் கழிச்சிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இந்த 3வது பகுதியை நான் நல்ல முறையில் கழிச்சிடும் அப்படியும் சிலர்கள் இருப்பார்கள். அநியாயம் இந்த ரமலான 2 பகுதியையும் சரியா கழிச்ச கடைச்சல்ல, குர்ஆன் ஓத வேண்டிய அளவு குர்ஆன் ஓதல்ல, சதக்காக்கள் செய்ய கடைச்சல்ல, சரியா தஹஜ்ஜத்துகளும் விடுபட்டுட்டது, இமாம் ஜமாத்துகளும் விடுபட்டுது, பெரிய கை சேதம். அன்புக்குரியவர்களே, அடுத்த வருஷம் இருப்போமோ இல்லையோ தெரியாது. போன வருஷம் எங்களோட இருந்தவர்கள் கூட இந்த வருஷம் சிலர்கள் கபருக்கு போய் சேர்ந்துட்டாங்க, சிலர்கள் ஆஸ்பத்திரி நோயாளிகளாக வீடுகள் ஒதுங்கிட்டாங்க. அடுத்த வருஷங்கள்ல இருப்போமோ இல்லையோ தெரியாது, பரவாயில்ல. இந்த கடைசி பகுதியாவது இன்ஷா அல்லாஹ், இந்த கடைசி பகுதியாவது நான் என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி ஒரு இமான் ஜமாத்தும் விடமாட்டேன், ஒரு தஹஜ்ஜத்தையும் விடமாட்டேன், ஒரு தராவீஹையும் விடமாட்டேன், ஒரு கியாமுல் லைலையும் விடமாட்டேன். இன்ஷா அல்லாஹ் மேக்ஸிமம் நான் அதிகமான குர்ஆன் ஓதுவேன், இஸ்திஃபார் செய்வேன், ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மூச்சையும் அந்நஃபஸு நஃபீஸுன் லா கீமத்தலா, விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை விட பெருமதியானது. எங்களுக்கு எத்தனை மூச்சு தந்திக்கிறேன்னு தெரியாது, 1 கோடியா 10 கோடியா மூச்சு முடியாதும். எனவே ஒவ்வொரு மூச்சையும் பிரயோசனமானதாக கடைசி பகுதியை நான் ஏண்டளவு மேக்சிமம் நான் பிரயோசனப்படுத்திக் கொள்கிறேன், நிச்சயமாக லாடத்துல ஒரு நட்பேறுகத்தவனாக ஆகுவேன் என்ற தைரியத்தோட திடகாத்திரத்தோட அன்புக்குரியவர்களே, முன்னெடுப்போம் என்றால், முயற்சி செய்வோம் என்றால், படைச்சவன் அல்லாஹ், படைச்சவன் அல்லாஹ், இறக்கம் உள்ளவன் அன்புக்குரியவர்களே. கிஃபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் பனு இஸ்ரவேல் காலத்தில் இருந்தார். புகாரியில வரக்கூடிய சம்பவம், அதிகமான பாவம் செய்வார், எல்லா பாவத்தையும் செய்வார், விடமாட்டார். ஒரு பெண்மணி வந்து வறுமையில வந்து கேட்கிறா, ஏ சகோதரனே, எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. அழகான பெண், அழகான பெண், ஒரு இளம் பெண் வறுமையில வந்து கேட்கிற, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, உங்களோட தேவையை நான் எதுவேறுமாண்டால் நிறைவேற்றி தருகிறேன். இப்பொழுது சில பணங்கள் தீனார்கள் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட உடனே அவள் இவருக்கு வசப்படுகிறாள், வசப்பட்டு கிட்ட நெருங்கின்ற பொழுது அழுகிறாள், இவ்வளவு காலமாக என்னுடைய உடம்ப பாவத்தை விட்டும் பாதுகாத்தேன், என்னுடைய கற்பை இவ்வளவு காலமாக நான் பாதுகாத்தேன், ஆனா இன்று எந்த வறுமையின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக என்னுடைய உடம்ப என்னுடைய கற்பை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அந்த பெண் அழுகிறாள். இதை பார்த்த கிஃபுனுடைய உள்ளம் மாறிவிடுகிறது, கிஃபுனுடைய உள்ளம் மாறிவிடுகிறது. உடனே அதை விட்டு விலகிக் கொள்கிறார், தௌபா செய்கிறார், தௌபா செய்கிறார். அந்த இரவே அவருக்கு மௌத்து ஏற்பட்டு விடுகின்றது கிஃபுனுக்கு. அன்புக்குரியவர்களே, அந்த காலத்தில் நரவு செய்தாலும் வீட்டு முன்னால் எழுதப்படும், தீமை செய்தாலும் வீட்டு முன்னால் எழுதப்படும். அடுத்த நாள் அந்த ஜனாசா அடக்கப்படுகிறது, கிஃபுனுடைய வீட்டு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது, கிஃபுனுடைய சகல பாவங்களை மன்னிக்கப்பட்டு விட்டது என்று. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இதுதான் எங்களோட ரப்புடைய இரக்கம். எத்தனை பாவம் செய்தாலும் அல்லாஹ் இடத்துல கெஞ்சும் பொழுது, அழும் பொழுது, தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படியான சங்கியான ரமலானைத்தான் அடைந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. பஹ்ஷி என்று சொல்லக்கூடியவர், பஹ்ஷி என்று சொல்லக்கூடியவர் அந்த உஹதுடைய களத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு சாச்சாவுடைய அப்படியே குத்தி நெஞ்சை பிளந்தவர் தான் அந்த வஹ்ஷி என்று சொல்லக்கூடியவர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய களத்திலே சுத்தி வருகிறார், அந்த சாச்சாவுடைய ஜனாசை பார்த்துட்டு, மையத்தை பார்த்துட்டு அழுகின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள், தாங்க முடியாது. அப்படியான அகோரமான செயலை செய்த அந்த வஹ்ஷிக்கு பத்துகு மக்காவுடைய நேரத்திலே மன்னிப்பு, பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, வஹ்ஷிக்கு மன்னிப்பு கொடுக்கப்படவில்லை. கடைசியில
எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தூது அனுப்பப்படுது, உனக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான், உனக்கு நீ இஸ்லாத்துக்குள்ளவா என்று. நான் இப்படி செஞ்சவன், சிறுக்கு வைத்தவன், கொலை செய்தவன், எத்தனையோ பாவங்களை செஞ்சவன், எனக்கு மன்னிப்பிக்கிறான் கேட்ட பொழுதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் அடங்குது. குல் நபியே சொல்லுங்கோ, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அடியார்களே, நபியே சொல்லுங்க, அடியார்களே, அத்துமீறி பாவங்கள் செய்து விட்டீர்களா? லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை கொள்ளாதீங்க. இன்னல்லாஹ யக்பிரு துனூப ஜமியா, எல்லாருடைய பாவங்களையும் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வத்தஆலா இரக்கமுள்ளவன், ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன். அன்புக்குரியவர்களே, அந்த வஹ்ஷி எந்த அளவு உண்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னாலே நபி அவர்கள் சொன்னார்கள், வஹ்ஷி நீ முன்னாலே என்ற முன்னால வந்து உட்காரவானம் சபையில வரும் பொழுது என்ற சைட்ல உட்கார்ந்து கொள்ளு, என்ற உன்னை பார்க்கும் பொழுது என்ற சாச்சட எண்ணம் தான் எனக்கு வரும், அதற்கு பிறகு பல கவலைகள் ஏற்படும், எனக்கு முன்னால உட்காரவானம் சைட்ல உட்காரு என்று. அன்புக்குரியவர்களே, கவலை வந்தாலும்